மண்டபத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்களா? பார்பி என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க, டைம் தாதீங்க. என்ன பொம்மி, நீ இன்னும் அப்படியே ரெடியாம உட்காந்துருக்க? பார்பி பார்பி, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? புடவை கட்டிட்டு இருந்தேன், அதோ வந்துட்டேன், என்ன வேணும்னு சொல்லுங்க. முடிஞ்சது. உனக்கு மேக்கப் போட்டாச்சு, புடவையும் கட்டியாச்சு. சரி, இப்படி வந்து உட்காரு, உனக்கு நகைலாம் போட்டு விடுறேன். இந்த கம்பல் புது கம்பல், ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது உனக்கு போட்டா இந்த புடவைக்கு அதுக்கும் சூப்பரா இருக்கும் பாரு. ரொம்ப அழகா இருக்கு இந்த ஜிமிக்கு. அப்புறம் கழுத்துக்கு இந்த இது போட்டா நல்லா இருக்கும். இதுக்கு மேட்சிங்கா ஒட்டியான வயிற்றுக்கு மேல வச்சு கட்டினா அப்பதான் அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்க பூமி, சிவாவை கூட்டிட்டு வரலாமா? நம்ம நான் தான் சொல்லிட்டேல்ல, சிவாலாம் யாரும் வர தேவையில்லை. இப்போதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், என்னோட சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. மணியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம கிளம்பலாமா? ஆஹா, இதுதான் பொம்மிக்கு சீமந்தம் நடக்க போற மண்டபமா? மண்டபம் ரொம்ப சூப்பரா இருக்கே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லை. நலங்கு வைக்கிறதுக்கு பூ வளையல் எல்லாம் வச்சுட்டு வேற என்ன வேணும்? பழம் போடவெல்லாம் எடுத்தாந்து வைக்கணும்ல. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. ஐயோ, மணி வர ஆயிட்டு இருக்கு, இன்னும் அண்ணி பொம்மி வர கூட்டு வரலையே. ஐயோ, டைம் ஆச்சே. ஆஹா, என்ன மண்டபம் இது, இவ்வளோ கிராண்டா இருக்கு பொம்மி. கென்னு கலக்கிட்டா போவோம் சீமந்தத்தை. இதுக்கு முன்னாடி இவ்வளோ கிராண்டா நான் மண்டபத்தை பார்த்ததே இல்லை. ஆமா, நீ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சீமந்தத்தை நல்லா கிராண்டா தான் வச்சிருக்காங்க போலயே, பார்க்க எல்லாம் சூப்பரா இருக்கு. அண்ணி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க பொம்மி. இங்க பாருங்க, நீங்களே மாலையை எடுத்து போட்டு முதல்ல நலங்கு வைங்க பொம்மிக்கு. சரி சரி. அடுத்து நீங்க வைங்க. வெண்பால் கொண்ட சிறு தேவு, இரு கால் கொண்டு நடமாடும் நீதா என்ன அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள், வாய் பேசும் பூவேணி எட்டாவது அதிசயமே. வான் மிதக்கும் முன் கண்கள், தேன் தரிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட வீரர்கள் அதிசயமே. நாகம் என்ற கிரீடம் அதிசயமே. அசையும் வளைவுகள் அதிசயமே. கல் தோன்றி